நம்ம சேல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோ போலாம் நெல்லை மாவட்டம் கொண்ட நகரத்தை சேர்ந்தவர்தான் மாரியப்பன் இவர் மீது சுந்தமல்லி சீத பற்பநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் பத்துக்கு மேற்பட்ட வழக்குகளும் உள்ளன இதனால் இவரது வீட்டிற்கு அடிக்கடி காவல்துறையினர் வழக்கு தொடர்பாக தேடி வந்து விசாரணை நடத்துவது வழக்கம் இதன் காரணமாக இவருடைய சகோதரியான இசக்கியம்மாள் வயது இருபது என்பவருக்கு திருமணத்திற்கு மாப்பிள்ளை தர பலரும் யோசித்து வந்துள்ளனர் இதனால் வரன் கிடைக்காமல் திருமணம் நீண்ட நாட்களாகவே நடக்காமலும் இருந்து வருகிறது இந்நிலையில் தான் மாரியப்பன் திருந்தி வாழ்வதற்காக காவல் நிலையத்தில் பிரமாண பத்திரம் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் அவரது சகோதரி இசக்கியம்மாளுக்கு அவரது உறவினர் தரப்பில் இருந்து மாப்பிள்ளை தருவதாக சொல்லி பேசி முடிவுக்கு நிலையில் முடிவுக்கு வந்த நிலையில் கடந்த மூன்றாம் தேதி என்று முடித்து வைக்கப்பட்ட வழக்கு ஒன்று தொடர்பாக போலீசார் விசாரணை செய்ய வந்துள்ளனர் இதனால் மாப்பிள்ளை தய தயாராக இருந்த உறவினரும் காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் வீட்டுக்கு வருவதை விரும்பாத நிலையில் மாப்பிள்ளை தரவும் மறுத்துள்ளனர் இதனால் மனமுடிந்த இசைக்கியம்மாள் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் இதனை கண்ட வீட்டாரும் இசைக்கியம்மாலை மீட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி அனுமதித்தனர் இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் இசைக்கியம்மாளுக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விசாரணை என்ற பெயரில் தொடர்ந்து காவல்துறையினர் வீட்டுக்கு வருவதை காரணம் காட்டி திருமணத்திற்கு மாப்பிளை தர மறுத்ததால் இளம்பெண் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது